உதய ரிவ்யூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நாங்கள் ஒரு புது அப்டேட், அதாவது வனிதா பற்றின ஒரு புது அப்டேட் தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் என்ன நடந்திருக்கு, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வனிதா கோபம் அடைஞ்சிருக்காங்களா, கோபத்தில் அதை பதிவு ஒன்று வெளிவிட்டிருக்காங்களாம், அது எதுக்கு அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப்பாக நாம் ஃபுல்லாக பாருங்கள். பீட்டர் பால் தனது கணவரிலேயே வனிதா கோபமான பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காங்களாம். நடிகை வனிதா இவரது முன்னாள் கணவர் பீட்டர் பால் உயிரிழந்த நிலையில் தற்போது பீட்டர் பாலை தனது கணவர் என்று கூறாதீர்கள் என்று கோபமாக பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காராம். பிக்பாஸ் நிகழ்ச்சி மூலம் பிரபலமான நடிகை வனிதா குக்வித் கோபாலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு டைட்டிலை வென்றதுடன் யூடியூப் சேனல் ஒன்றிலையும் நடத்தி வருகின்றார். ஏற்கனவே இரண்டு பேரை காதலித்து திருமணம் செய்து கொண்ட இவர் இருவரையும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்தார். பின்பு கேரளா கட்டத்தில் இவர்களுக்கு உதவியாக இருந்த கிராபிக்ஸ் டிசைனர் பீட்டர் பால் என்பவரை காதலித்து கிறிஸ்தவராக மாறி அந்த முறைப்பாடியை திருமணம் செய்து கொண்டார். பின்பு சில மாதங்களே இவர்கள் மகிழ்ச்சியாக இருந்த நிலையில் அவரின் அதிக குடிப்பழக்கம் இவருக்கு இடையே பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தியதோடு இருவரும் பிரியவும் செய்துள்ளது. இந்த நிலையில் தற்போது பீட்டர் பால் திடீர் மரணம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இவரின் இறப்புக்கு அதிக குடிப்பழக்கம்தான் காரணம் என்றும் சொல்லப்படுது. பீட்டர் பாலின் மரண செய்தியை அறிந்து வனிதா தனது இரங்கல் பதிவு ஒன்றினை வெளியிட்டிருந்தார். தற்போது பெரும் கோபத்தில் நடிகை வனிதா பதிவிட்டுள்ள பதிவு அதிர்ச்சியை வைத்துள்ளது. இதனால் பயங்கர கோபம் அடைந்த வனிதா தான் வெளியிட்ட பதிவில் 2020 குறுகிய காலத்திலேயே நானும் பீட்டரும் உறவில் இருந்தோம், சட்டப்படி திருமணம் செய்து கொள்ளாததால் நான் அவருக்கு மனைவியும் இல்லை, அவர் தனது கணவரும் இல்லை, இனிமேல் பீட்டர் பாலை தனது கணவர் என்று கூறுவதை நிறுத்திவிடுங்கள் என கோபமாக பதிவு வெளியிட்டிருக்காங்க. தனது வாழ்க்கையில் தற்போது தான் முழுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து வருவதாகவும் கூறியிருக்காரு.